ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் முக்கியமான பதிவு, குபேர பிரதோஷ வழிபாடு எப்படி செய்வது. இன்று இரவிற்குள்ள இந்த வழிபாட்டை நீங்க தவறாமல் செய்யுங்க. சொல்லக்கூடிய மந்திரம் என்ன, இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கற, அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே மாதம் மாதம் பிரதோஷம் வரும், இரண்டு பிரதோஷங்கள் வரும், ஒன்று தேய்பிறை பிரதோஷம், மற்றொன்று வளர்பிறை பிரதோஷம். இன்று புதன்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற தேய்பிறை பிரதோஷம், இன்று குபேர பிரதோஷம்னு நான் சொன்னேன். எதற்காக இந்த குபேர பிரதோஷத்தை புதன்கிழமை என்று சொன்னேன் அப்படின்றத இந்த பதிவின் கடைசியில நான் உங்களுக்கு சொல்றேன். தவறாமல் இன்னைக்கு நீங்க பிரதோஷ வழிபாடு செய்யும் பொழுது, கண்டிப்பாக சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது, குபேரருடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும், சிவபெருமானுடைய ஆசியும் பரிபூரணமாக கிடைக்கும். பிரதோஷ வழிபாடு அப்படின்னாலே நமக்கு பாவங்களும் தோஷங்களும் நீங்கி சிவனை நம்ம அடிபணிந்து பிரதோஷத்துல வழிபாடு செய்யும் பொழுது எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சிவபெருமானை வணங்குவதற்காகவே அவன் அருள் இருந்தால்தான் அவனை நம்ம வணங்க முடியும். அத்தகைய அருள்மிக்க சிவபெருமானை பிரதோஷ வேளையில நீங்க வழிபாடு செய்து மனமுருகி நீங்க என்ன கேட்டாலும் அதை உடனே அருள் புரிபவர் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு தை மாதத்தில் வருகின்ற தேய்பிறை புதன்கிழமை குபேர பிரதோஷம், சிவபெருமானுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரத்தை பத்தியும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். முதலில் பண வரவிற்குண்டான பிரதோஷ வேளையில நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்றத பாத்துடலாம். நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யறதா இருந்தா காலையிலிருந்து மாலை வரைக்கும், அதாவது பிரதோஷ நேரம் முடிகிற வரைக்கும் விரதம் இருக்கலாம். முழு விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். சரி, எந்த நேரத்துல பிரதோஷ நேரம் வருகின்றது அப்படின்றத பாத்துடலாம். பொதுவாகவே மாலை நேரத்துல 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த இடைப்பட்ட காலத்தை பிரதோஷ வேளை அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமா பாத்தீங்கன்னா சிவசிவ குபேராய நமக, சிவசிவ குபேராய நமக, சிவசிவ குபேராய நமக, இந்த மந்திரத்தை இன்னைக்கு புதன்கிழமை நீங்க மனசார சொல்லிக்கிட்டே இருங்க. எந்த வேலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சிவசிவ குபேராய நமக, சிவசிவ குபேராய நமக, இதை நீங்க மனசுக்குள்ளயும் ஜபித்து கொண்டே இருக்கலாம். இத பிரதோஷ வேலையிலயும் நீங்க கோவிலுக்கு சென்று அங்கேயும் சொல்லலாம். வேலைக்கு போயிருக்கிறவங்க வீட்டுல இருக்கிறவங்க இதையும் தவறாமல் சொல்லுங்க. பிரதோஷ வேலையில மாலை நேரத்துல பூஜை அறையில தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க. சிவபெருமானுடைய படம் லிங்கம் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு வில்வார்ச்சனை தவறாமல் பண்ணணும். அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல சிவபெருமானுடைய படம் இல்ல லிங்கம் இல்லைனாலும் மஞ்சள்ல நீங்க சிவபெருமானை பிடித்து வைங்க. எப்படி நம்ம விநாயகரை பிடித்து வைப்போமோ அதே மாதிரி சிவபெருமானை மனதில் நினைத்து இந்த மஞ்சளை கொண்டு நீங்க சிவ உருவம் செய்து வைத்தால், சிவபெருமானாக பாவித்து வழிபாடு செய்தால் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். சிவபெருமானுக்கு நைவேத்தியமாக பச்சை பயிறு சுண்டல் செய்து வைங்க புதன்கிழமையோட வந்திருக்கிறதுனால. அதே மாதிரி மஞ்சள் நிறத்துல இருக்கின்ற இனிப்பையும் செய்து சிவபெருமானுக்கு இன்றைய தினம் படைக்க வேண்டும். சிவபெருமானுக்கு உகந்த இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய நம 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 சிவாய குபேராய நமஹ. ஓம் நமச்சிவாய நம 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 சிவாய குபேராய நமஹ. ஏற்கனவே நான் சொன்ன மந்திரத்தையும் நீங்க பாராயணம் பண்ணலாம். ஓம் நமச்சிவாய நம 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 சிவாய குபேராய நமஹ. இந்த மந்திரத்தையும் 9 முறை குறைந்தபட்சம், அதிகபட்சம் 108 முறை பாராயணம் பண்ணுங்க. இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமித்து நெய்வேத்தியத்தை பிரசாதமா எல்லாருக்கும், உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சாப்பிட கொடுங்க. அதே மாதிரி இந்த மஞ்சளை நாளைக்கு தண்ணீர்ல கரைத்து கால்படாத இடத்துல நீங்க ஊத்திடலாம். கோவில்ல எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத சொல்லிடுறேன். மாலை நேரத்துல சிவபெருமான் இருக்கின்ற சிவ ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. அதே மாதிரி நந்தியார் பெருமானுக்கு அருகம்புல் வாங்கி கொடுங்க. சிவபெருமானுக்கு வில்வத்தினால் அர்ச்சனை இன்னைக்கு செய்தீங்கன்னா சிறப்பான பலன்களை நீங்கள் பெறலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே சிவ வழிபாடு செய்யும் பொழுது பிரதோஷ வேளையில 4:30 முதல் 6 மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த இடைப்பட்ட காலத்துல அபிஷேகம் அர்ச்சனைகள் தீப தீப ஆரத்திகள் எல்லாமே நடக்கும். அந்த இடத்துல ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்க. நான் சொல்லக்கூடிய குபேர மந்திரத்தை, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிற மந்திரத்தை இன்னைக்கு கோவில்ல சொல்லுங்க. சிவ பஞ்சாட்சரம் சொல்லலாம். அதே மாதிரி இன்னைக்கு சோமசுக்த பிரதட்சிணம் பண்ணணும்.
அது எப்படி பண்ணணும் அப்படின்றது நம்ம சேனல்ல பதிவுகள் இருக்கு. சிவனை நீங்க வலம் வரும் பொழுது மூன்று முறை இந்த மாதிரி சோமசுக்த பிரதர்ஷனம் வலம் வாங்க. முக்கியமா இந்த பிரதோஷ வேலையில செய்தீங்கன்னா நிறைய பலன்கள் உங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம். சரி, முக்கியமா இன்னைக்கு வந்து குபேர பிரதோஷம் அப்படின்னு சொன்னேன். எப்படிமா, வியாழக்கிழமை தானே குபேரருக்கு உரிய நாள், புதன்கிழமை எப்படி குபேர பிரதோஷம் வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். குபேரர் சிவபெருமானுடைய பரம பக்தர். சிவபெருமானை வணங்கி அவரை வணங்கிய பின்பே குபேர கடாட்சத்தை பெற்றவர் குபேரர். அதனாலதான் இந்த குபேர கடாட்சத்தை பெற்ற தினம் புதன்கிழமை. அதனாலதான் நம்மளும் இந்த புதன்கிழமை அன்று எப்படி குபேரர் சிவபெருமானை வணங்கி ஆசியை பெற்றாரோ, நம்மளும் குபேர பகவான் மாதிரி சிவபெருமானை இந்த பிரதோஷ வேலையில, புதன்கிழமையோடு வந்திருக்கிற இந்த பிரதோஷ வேலையில வழிபாடு செய்தோம்னா நமக்கும் குபேர கடாட்சம் பெறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பணவரவு அதிகமாகும், செல்வ வளமும் சேரும். தவறாமல் இன்று அனைவரும் இந்த குபேர பிரதோஷத்தை பயன்படுத்திக்கோங்க. சிவபெருமானை நீங்க வணங்கி அவருக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க. பால், பன்னீர், தேன் எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். இப்படி நீங்க வாங்கி தரும் பொழுது உங்களுக்கு உன்னதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தவறாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய குபேராய நமஹ. இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. குபேர பகவானுடைய ஆசீர்வாதமும் சிவபெருமானுடைய ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும். இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.